வணக்கம். நான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான்கு கஸ்தூரி சத்யதாசன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமிழ் தேசிய கட்சிகள் இன்று சந்திப்பை மேற்கொள்கின்றன. ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்திற்கு உட்பட்டு நிறைவேற்றக்கூடிய விடயங்களை ஜனவரி 31 நிறைவேற்றி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுக்கள் தொடர்பில் முடிவு எடுப்பது என தமிழ்த் தேசிய கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இதன்படி மாகாணங்களுக்கு முழு அதிகாரம், அரசியல் கைதிகளின் விடுதலை, தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நீதி போன்ற விடயங்களை ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனான இன்றைய சந்திப்பில் வலியுறுத்தவுள்ளன. அத்துடன் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பான பட்டியலை இன்றைய சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் நேற்று மன்னார் ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, வடமாகாண பிரதம செயலாளர், மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதேச செயலாளர்கள், பங்கு தந்தையர்கள், மாகாண சபை திணைக்களத் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலில் மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பாகவும், முக்கியமாக காணி பிரச்சினை தொடர்பாகவும், வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டுள்ள காணிகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. இரண்டு மாவட்டங்களிலும் பிரதேச செயலாளர்களினால் தங்களது பிரதேசங்களில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பாகவும், அவர்களது பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய மற்றும் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் இதன்போது உணவு பாதுகாப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. உணவு உற்பத்தி சம்பந்தமாக பிரதேச செயலாளர்கள் ஊடாக உணவு உற்பத்தியை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தொடர்பாகவும், உணவு உற்பத்தி போஷாக மட்டத்தினை மக்களிடையே உயர்த்துவதற்கான வழிமுறைகளை தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வவுனியா தாண்டிக்குளத்தில் போலீஸ் உத்தியோகத்தரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டது. வவுனியா தாண்டிக்குளத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. தாண்டிக்குளம் பகுதியில் உள்ள வீதி வளைவு பகுதியில் மோட்டார் சைக்கிளுக்கு அருகில் சடலமாக இனங்காணப்பட்டவர் ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர் என தெரியவந்துள்ளது. குறித்த மரணத்திற்கு காரணம் விபத்தாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படும் நிலையில் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சடலம் குறித்த பகுதியில் இருந்து போலீஸ் உத்தியோகத்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பொதுமக்களின் உதவியுடன் வவுனியா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. கட்டாரில் இருந்து இலங்கை வந்த பயணி ஒருவர் விமான நிலைய வளாகத்தில் உயிரிழந்துள்ளார். QR 662 என்ற விமானத்தில் கட்டாரில் இருந்து இலங்கை வந்த பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இன்று அதிகாலை திடீரென உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் விமான நிலையத்தின் வருகை முனையத்திற்குள் தரையில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 55 வயதுடைய புத்திக கருணாரட்ன எனப்படும் உயிரிழந்த நபர் கனடாவில் வசிப்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் புறக்கோட்டை பிரதேசத்தில் வசிக்கும் தனது உறவினர்களை சந்திப்பதற்காக நாட்டிற்கு வந்தபோது துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அனைத்து தரப்பினரது ஆலோசனைகளுக்கு அமைய கூட்டணி தொடர்பில் சிறந்த தீர்மானம் எடுக்கப்படும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவரும் எதிர்பாராத வகையில் அமோக வெற்றி பெறுவோம், உரிய தினத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயாராக உள்ளோம். தேர்தலை கண்டு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது, ஏனெனில் நாங்கள் நாட்டிற்கு எதிராக செயற்படவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு எதிராக கடந்த காலங்களில் சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட வகையில் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நாட்டு மக்கள் தற்போது உண்மையை விளங்கிக் கொண்டுள்ளார்கள். நாட்டு மக்கள் எம்முடன் உள்ளார்கள். எமக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவரும் எதிர்பாராத வகையில் அமோக வெற்றி பெறுவோம்,
ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் மாவட்ட தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்த பின்னர் உறுதியான தீர்மானம் அறிவிக்கப்படும். கட்சியின் அனைத்து தரப்பினரது ஆலோசனைகளுக்கு அமைய கூட்டணி தொடர்பில் சிறந்த தீர்மானம் எடுக்கப்படும். தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலை நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பிட்ட தினத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சமாஜ் லகுவாட்ட அப்பிட்ட இரத்துருவாட்ட மேராட்டை புத்திக்க சமாஜ மாதாவுக்கு ஹதவத்துள்ள கொழும்பு மாநகர சபை மேஜர் வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் களமிறங்கவுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தி வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் நோக்கில் மேயர் வேட்பாளராக அவரை களமிறக்குவதற்கு அந்த கட்சி தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி கைவிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் எதுவித ஆயுதங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணிகள் கைவிடப்பட்டன. யாழ்ப்பாணம் கொக்குவில் பொற்பதி வீதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று காலை 10 மணியளவில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற பதிவாளர் தலைமையில் போப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆரியப்பந்து வேதகர உதவி போலீஸ் அத்தியட்சகர் யருள் ஆகியோரின் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின. இதன்போது போலீசார் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். 4 இடங்களில் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதும் எதுவித ஆயுதங்களும் மீட்கப்படவில்லை. அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடத்திற்கு அருகிலேயே விடுதலை புலிகளினுடைய பிரதித் தலைவராக இருந்த மாத்தையாவினுடைய முகாம் மற்றும் விடுதலை புலிகளினுடைய சட்ட மருத்துவக் கல்லூரியும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் அரசிடம் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதன் மூலம் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவார்கள் எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று 2 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இன்று 2 மணி நேரம் 20 நிமிடங்கள் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி ஏ முதல் எல் மற்றும் பி முதல் WJ வரையான வலயங்களுக்கு பகல் வேளையில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கிரீன் கார்டிற்கு விண்ணப்பித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்கா செல்வதற்கான கிரீன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளார் என கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் குடும்பத்தினருடன் துபாய்க்கு சுற்றுலா சென்ற கோட்டாபய ராஜபக்ச அங்கிருந்தவாறே கிரீன் கார்டு விசாவிற்கு விண்ணப்பித்தார் எனவும் கூறப்படுகின்றது. சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கான கட்டணத்தை சட்டக்கல்வி சபை அதிகரித்துள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் இணக்கத்துடன் அதற்கான வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 6000 ரூபாவாக இருந்த பொது நுழைவு பரீட்சைக்கான கட்டணம் 9000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 15000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சட்டமாணி பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு சட்டக்கல்லூரியில் இணைவதற்கான கட்டணம் 75000 என குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைமுறை பயிற்சி வகுப்பு கட்டணம் விரிவுரைகள் நூலகங்கள் என பல கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் 2 அரச வங்கிகளிடம் கடன் பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் 2 அரச வங்கிகளுக்கு 71,621 மில்லியன் ரூபாய் கடன் செலுத்த வேண்டியுள்ளது என தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறுகிய கால நிதி தேவைக்காக 2 பிரதான அரச வங்கிகளிடமிருந்தும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் கடன் பெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 2016-2017 ஆண்டுகளில் மத்திய வங்கியின் பிணையின் அடிப்படையில் 31,115 மில்லியன் ரூபாயையும் 2017-2018 ஆண்டுகளில் அரச வங்கிகளிடமிருந்து 29,439 மில்லியன் ரூபாயையும் கடனாக பெற்றுள்ளது.
மேலும் 2020-2021 ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளிலிருந்தும் 75 மில்லியன் டாலர் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாகவே நட்டத்தில் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமு மாகாணத்திலும் காலி, மாத்ரே மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்ரே மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் ஓவா மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளமூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளமூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனுக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இரவு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கோவில் வீதியிலுள்ள சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. கௌரவ விக்னேஸ்வரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பின்னர் ஒரு சினேகபூர்வமாகத்தான் அவரை சந்தித்திருந்தேன். கொழும்பிலே நடக்கக்கூடிய கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்திற்கு அவர் வருகை தருகிறாரா என்று விசாரிப்பதற்காக சென்றிருந்தேன். உடல்நிலை காரணமாக சில வேளைகளில் தான் தன்னால் வர முடியும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். இது ஒரு சினேகபூர்வமான சந்திப்பை தவிர வேறு எந்த அரசியல் நோக்கங்களும் இல்லை. தமிழ் மக்களின் நலன் சார்ந்து, தேசிய நலன் சார்ந்து ஒருமித்த நிலைப்பாட்டில் இப்பொழுது செயலாற்றி கொண்டிருப்பவர்கள் ஒன்றித்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கட்சி தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து அது சம்பந்தமான முடிவுகளை எட்டலாம். முக்கியமாக இதில் சேர்ந்து பேசினது என்னென்னால், என்ன விதமான ஒரு கருத்தொருமித்தல் எங்களுக்குள்ள வர வேண்டும், அரசாங்கத்தோடு பேசி வைக்க என்றதுதான் எங்களுடைய முக்கியமான கருத்து பரிமாற்றம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்னாள் முதல்வர் வீணா மணிவண்ணன் அணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்னாள் முதல்வர் வீணா மணிவண்ணன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் உள்ள சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியில் போட்டியிடுவது தொடர்பில் ஆராயப்பட்டது. அந்த வகையில் சந்திப்பை தொடர்ந்து ஊடக சந்திப்பு நடாத்தப்பட்டது. அதில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வி மணிவண்ணன் அணியுடன் இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் வீணா மணிவண்ணன் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னைய மாகாண முதலமைச்சரும் இதுவரை காலமாக நகரசபை முதல்வராக இருந்த நாங்கள் இருவரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க உரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளிலும் எங்களுடைய கொள்கைகளிலும் அதிக வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் நடைமுறைப்படுத்தல் சம்பந்தமாகவும் நடைமுறையிலே இவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்களுடைய சிந்தனைக்கும் எங்களுடைய சிந்தனைக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருந்திருக்கின்றன. வருகின்ற தேர்தலை ஒருமித்து செயலாற்ற முடிவெடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்தால் திரு மாவேசேனாதி ராஜாவுக்கு
எதிரான கருத்துக்களை அவருடைய மத்திய குழு கொண்டிருப்பதால் அவரும் அவர்களோடு சேர்ந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது டெலோவினுடைய மற்றது பிளாட்டினுடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் எங்களுடன் சேர்ந்து வந்தால் தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் சேர்ந்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நீங்க இந்தியா போனது தொடர்பாக அஜேந்திரகுமார் சொன்ன மூலம் ஒரு உறவுகள் கடுமையா சாடி இருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டு தலைவர்களையும் மடைமாற்றம் செய்யறதா? ஈழ போராட்டம் நடந்த போது அவர்கள் இருந்த நிலைப்பாட்டில இருந்து நீங்க திரு சுமந்திரன் எல்லாரும் போய் அவர்களை திசை திருப்பதாக ஒரு குற்றம். சரி, எனக்கு அது தெரியல அவர் எழுதினது. ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால் தமிழ் வம்சாவளியினருடைய மகாநாடு. 30-32 நாடுகளில் இருந்து அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டோம். சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவர் அங்கு வந்தது திரு திருமாவளவனினுடைய ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கின்றார். திரு திருமாவளவன் செய்த அவருடைய கூட்டத்துக்கு அவர் வந்து அங்கு பேசிவிட்டு திருமாவளவனுடன் அவர் எங்களுடைய கூட்டத்துக்கு வந்தார். வந்து திரு சுமந்திரன் எங்களுடைய கூட்டத்திலே பேசவில்லை. எங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களுக்கும் இடையிலே எந்த விதமான சந்திப்பும் நடைபெறவில்லை. அவ்வாறான ஒரு சிந்தனையுடன் நான் செல்லவும் இல்லை. ஆகவே கஜேந்திரகுமாரை தயவு செய்து உண்மையை அறிய சொல்லுங்கள். தான் நினைச்ச மாதிரி பேச வேண்டாம். அதுதான் அவருடைய குறைபாடு. தான் நினைச்ச மாதிரி உடனே குறைபட்டுக் கொள்வார். அது உண்மையல்ல. நாளை 5 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றதாகவும் அதுக்கு அடுத்த நாளும் 5 மணிக்கு ஒரு கூட்டம் இருப்பதாகவும் திரு சம்மன் எக்கநாயக்க எனக்கு எடுத்து சொன்னார். நாளைய கூட்டத்துக்கு போக முடியாது. நான் அவருக்கு சொன்னது அதுக்கு அடுத்த நாள் கூட்டத்துக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம் என்று. நாங்கள் இருவரும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றோம். எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பிலே நாங்களும் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சியும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வதென்று ஒரு இணக்கப்பாடு கொள்கை அளவிலே எட்டப்பட்டிருக்கிறது. சிலர் சொன்னார்கள் நான் EPDP-ல இணைந்திருக்கிறேன் என்றார்கள். சிலர் சொன்னார்கள் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறேன் என்றார்கள். இணையப் போகிறேன் என்றார்கள். அதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒவ்வொரு ஆக்களுடைய பெயர்களையும் சொன்னார்கள். ஆனால் எல்லாமே அவர்களுடைய கருத்து. கிளிநொச்சி மாவட்டத்தில் இளைய சகோதரனின் தாக்குதலில் மூத்த சகோதரர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இளைய சகோதரனின் தாக்குதலில் மூத்த சகோதரர் உயிரிழந்துள்ளார். 2 சகோதரர்களுக்கு இடையிலான கையடக்க தொலைபேசி விளையாட்டு உயிரை பலியெடுத்துள்ளது. 37 வயதுடைய தர்மராசா தவசீலன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். சடலம் மேலதிக பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கொலையுடன் தொடர்புபட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் போராளி வேலுப்பிள்ளை மாதவ மேஜர் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை ஒன்றிணைய கோரி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான வேலுப்பிள்ளை மாதவ மேஜர் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை ஒன்றிணைய கோரி நேற்று காலை 8:10 முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இவரது தந்தை நாட்டுப்பற்றாளராகவும் 3 சகோதரர்கள் மாவீரர்களாகவும் உள்ள நிலையில் இவரும் போராளியாக இருந்து புயர் வாழ்வு பெற்று தற்பொழுது சமூக செயற்பாட்டாளராக உள்ளார். அந்த வகையில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அரசியல் பிரமுகர்கள் சிலர் போராட்டத்திற்கு இடத்திற்கு சென்று கலந்துரையாடியுள்ளனர். எங்களுடைய தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் தேசியத்தை உணர்வாக இருக்கும் தமிழ் தேசிய தலைமைகளை தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு நோக்குடன் மற்றும் பொது கட்டமைப்புகள் சமூக அமைப்புகள் தனிநபர்களை இணைக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தினை முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சந்தியிலே ஆரம்பித்துள்ளேன். பலர் வந்து இந்த கோரிக்கை சம்பந்தமான விளக்கங்கள் கேட்டறிந்தார்கள். நான் அவர்களிடம் விளக்கமான ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளேன். எங்களுடைய தாயக நிலப்பரப்பினுடைய இருப்பை நாங்கள் தக்க வைப்பதற்கு ஒரு நிலையான ஒரு கட்டமைப்பு தேவை. நீங்கள் புலவுபட்டு இருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. எனவே ஒன்றுபட்ட தேசியத்தை நேசிக்கும் தேசியத்தின்பால் உள்வாங்கப்படும் கட்சிகளை வந்து உள்வாங்கி எங்களுடைய இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை நீங்கள் ஒன்று சேர்ந்து முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களிடம் திட்டவட்டமாக நான் கூறியிருந்தேன். இந்த போராட்டம் நான் வைத்துள்ள இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். தாய் தமிழகத்தில் இருக்கும் மக்களையும் உங்களால் இயன்ற குரல்களையும் அல்லது பதாதைகளை ஏந்தி என்றாலும் ஒரு அழுத்தத்தினை கொடுக்குமாறும்
அன்போடு கேட்டு நிற்கின்றேன். எங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தை நாங்களும் தக்க வைத்துக் கொள்ள வேணும். அந்த பலத்திற்காக எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை. நாங்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கைக்குரிய கால அவகாசம் நீங்கள் கூடுதலாக எடுக்கும் நேரத்தில் இங்கே நடக்கும் அனர்த்தங்களுக்கு நீங்கள்லாம் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பீர்கள் என்ற நிலைப்பாட்டை நான் இந்த இடத்தில் வைத்துக் கொள்கின்றேன். இலங்கையில் உணவு பாதுகாப்பின்மை நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 37% உயர்வடைந்துள்ளது. உலக உணவு திட்டத்தினால் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கையின் பிரகாரம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதமளவில் உணவு பாதுகாப்பின்மை நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 37% உயர்வடைந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட உணவு பாதுகாப்பு தொடர்பான ஆய்வை அடிப்படையாக கொண்டு உலக உணவு திட்டத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் உள்ள குடும்பங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பிரகாரம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதமளவில் 37% குடும்பங்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலைக்கு முகம் கொடுத்துள்ளன. மின்சார கட்டண விலை சூத்திரத்தை தயாரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மின்சார கட்டணங்களுக்கான செலவு சீர்திருத்தத்துடன் கூடிய விலை சூத்திரத்தை தயாரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இருப்பினும் உரிய விலை சூத்திரத்திற்கான முன்மொழிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.